தூத்துக்குடியில் காதல் தம்பதியை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் இருவர் சரண். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் காதல் தம்பதியை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் இருவர் சரண் அடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியில் காதல் தம்பதியை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்டு பெறலாம். ஆல்வின், வணக்கம். தூத்துக்குடியில் காதல் தம்பதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த கொலை வழக்கில் இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். யார் அந்த இருவர்? கூடுதல் விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். தூத்துக்குடி மாநகருக்கு உட்பகுதியில நேற்றைய முன்தினம் இரவில் காதல் திருமணம் செய்து நான்கே நாட்கள் தம்பதி படுகொலை செய்யப்பட்டது. குறிப்பாக மாரிச்செல்வம் கார்த்திகா என்ற இந்த தம்பதி திருமணமாகி நான்கு நாட்களுக்குள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு தந்தை பெண்ணினுடைய தந்தை முத்துராமலிங்கம் அவரை கைது செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர் தீவிரமான விசாரணையினுடைய அடிப்படையில இசக்கிராஜா, ராஜபாண்டி, அதே போன்று ஒரு இளம் சிறார் என நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் தனிப்படையினர் இன்னும் சிலரை தேடி வந்ததாக தகவல் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில இன்று இருவர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கிறார்கள். இந்த கொலை தொடர்பாக கருப்பசாமி, பரத் விக்னேஷ் இந்த இரண்டு பேரும் தற்போது வள்ளியூர் நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் இரண்டு பேர் வள்ளியூர் நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கக்கூடிய விவகாரத்துல ஒட்டுமொத்தமாக தற்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு ஆறு பேர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக, நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இரண்டு பேர் நீதிமன்றத்துல நேரடியாக சரணடைந்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ச்சியாக காவல் இந்த கொலை வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு காதல் தம்பதி நான்கு தினங்களுக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளாதார ரீதியிலான ஆணவ கொலையாக விமர்சிக்கப்படக்கூடிய நிலையில இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இரண்டு திருமணமாகி நான்கு நாட்களுக்குள் இந்த கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில தொடர்ச்சியான விசாரணை, கைது நடவடிக்கை, தற்போது சரண் என்று இந்த வழக்கினுடைய தன்மை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.